சேனல்ல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு தக்காளி தொக்கு இந்த தக்காளி தொக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்றேன் இது சாதத்துக்கு நல்லா இருக்கும் இட்லிக்கு நல்லா இருக்கும் தோசைக்கு நல்லா இருக்கும் எல்லா டிஷ்க்கும் ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுற மாதிரி இந்த தக்காளி தொக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த தொக்கு 1 வீக் டு ஒரு 10 டேஸ் வரைக்கும் நல்லா கெட்டு போகாம எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அந்த வீடியோ போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினீங்கனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் என்னோட வீடியோஸ் பாத்துருக்கீங்க நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த प्रीवियस வீடியோ பாத்தீங்கனா 1000க்கு மேல பாத்துருக்கீங்க பட் யாருமே இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல ப்ளீஸ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கனா தான் என்னோட வீடியோ அடுத்தடுத்து நான் போடுறது எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் சோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இப்ப தக்காளி தொக்கு பண்றதுதானா என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் தேவை அப்படிங்கறத போய் நம்ம இதற்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கனா ஃபர்ஸ்ட் தக்காளி நான் ஒரு அரை கிலோ தக்காளி எடுத்துக்கேன் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வெச்சுக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா கிறிஸ் கட் பண்ணி வெச்சுக்கோங்க ஒரு ஆறு பல்லு ஆறு பல்லு பூண்டு சின்ன சின்னதா நான் என்ன பண்ணிருக்கேன் உரிச்சு வச்சிருக்கேன் அந்த வெங்காயம் கட் பண்ணி அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் அதையும் சின்ன சின்னதா நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா புளி புளி வந்து கெட்டியா நான் கரைச்சு வச்சிருக்கேன் தண்ணி ஊத்துவேனா நல்லா கெட்டியா ஒரு திக் பேஸ்டா புளி பேஸ்டா கரைச்சு வச்சுக்கோங்க தண்ணியா கரைச்சிடாதீங்க அந்த டிஷ்ஷோட டேஸ்ட் மாறிடும் அடுத்து மிளகாய்த்தூள் நான் ரெண்டு ஸ்பூன் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நான் போட்டுக்கோங்க நான் அரை கிலோ தக்காளி எடுத்துக்கனால நான் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அதுக்கு அப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு உளுத்தம் பருப்பு வெந்தயம் தேவையான அளவு உப்பு கொஞ்சமா பெருங்காயத்தூள் இது பாத்தீங்கன்னா வெந்தயத்தை வந்து நான் லைட்டா ஃப்ரை பண்ணி அதை பொடி பண்ணி வச்சிருக்கேன் இது ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு அப்புறம் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சமா பொடிச்சு வச்சிருக்கேன் வெல்லம் இத நான் என்ன பண்ணனும்னு லாஸ்ட்ல சொல்றேன் இந்த டிஷ்க்கு மெயினா நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க சோ 100% நமக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க இந்த டிஷ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா கெட்டு போகாம 10 to 15 டேஸ் வரைக்கும் இருக்கும்னா நீங்க நல்லெண்ணெய் கம்பல்சரி யூஸ் பண்ணுங்க நல்லா இருக்கும் பேன் அடுப்புல வச்சுக்கோங்க ஆயில் கொஞ்சம் தாராளமாவே விடுங்க ஆயில் சூடானதும் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பாருங்க நல்லா பிரவுன் கலரா வதங்கிருச்சு இந்த டைம்ல வெங்காயம் வெள்ளப்பூடு பச்சை மிளகாய் அதெல்லாம் நல்லா வதங்கி இருக்கும் இப்ப நான் தக்காளி போட்டிருக்கேன் இந்த தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமா நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் கல் உப்பு சேர்த்தீங்கன்னா தக்காளி கொஞ்சம் சீக்கிரமா வதங்கிடும் நீங்க டிஷ் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு லாஸ்ட் உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா தக்காளி வதங்குறதுக்கு நம்ம கல் உப்பு சேர்த்துருக்கோம் இது நல்லா வதங்கட்டும் இந்த தக்காளியோட சேர்த்து பேஸ்ட் கெட்டியா இருக்கு சின்னோலே அடுத்து வச்சிருந்த புளி பேஸ்ட் ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்குவோம் தக்காளியோட சேர்த்து அந்த குட்டி புளி பேஸ்ட்டும் ஒரு 3 minutes நல்லா வதங்கிடும் 3 to 5 minutes நல்லா அதை நம்ம அரைச்சு தான் எடுக்க போறோம் பேஸ்டா சோ அதனால ஒரு 3 to 4 minutes நல்லா வதங்கி விட்டுறோம் அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் சரிதான் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் சூப்பர் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கிறேன் நல்லா பேஸ்ட் அரைச்சு வச்சுங்க புளி பேஸ்ட் தக்காளி எல்லாத்தையும் இந்த பாருங்க மிக்சியில ரொம்ப வழுவழுங்க வேணா கொஞ்சம் குறக்குறோம் இந்த அளவுக்கு அரைச்சிங்கன்னா போதும் தண்ணி எதுவுமே ஊத்திடாதீங்க நீங்க ஒரு 10 டேஸ்க்குலாம் வச்சு ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்ல வெளியில எங்கேயாவது கொடுத்து விடுறீங்க அப்படின்னீங்கன்னா சுத்தமா தண்ணியை ஊத்தாதீங்க தண்ணி ஊத்தாம அந்த பேஸ்ட் அப்படியே கெட்டியா திக்கா அரைச்சுக்கோங்க இப்போ அதுல நம்ம சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு மிளகாத்தூள் அடுத்து கொஞ்சம் சிம்ல வச்சுக்கோங்க கருத்துக்கு மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் அந்த வெந்தய பொடி வறுத்து ஃப்ரை பண்ணி அரைச்சு வச்சிருந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்பூன் இப்போ சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கடைசி வச்சு சேர்த்துக்கலாம் உப்பும் போட்டு பார்த்துக்கோங்க நான் ஆல்ரெடி வதக்கும் போது வேற கொஞ்சம் உப்பு போட்டிருந்தேன் ஸோ அதனால இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் டேஸ்ட் பத்தலன்னா பார்த்துட்டு போதும் சேர்த்துட்டு இதை ஒரு 5 minutes நல்லா கொதிக்க வச்சுருங்க அந்த மிளகாத்தூள் இந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு மூடி போட்டு ஒரு 5 minutes நல்லா கொதிச்சு இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர்ற மாதிரி இது பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க இந்த பாருங்க தெரியுதா உங்களுக்கு நல்லா வதங்கி
பபிள்ஸ் வரும் பாருங்க. சோ இந்த கன்சிஸ்டன்சி போகும். ரொம்பவும் ஒண்ணு வளைஞ்சினா அப்படியே ரொம்ப சுண்டி தொகை மாதிரி ஆயிடும். சோ இது போகும். இப்போ நம்ம தாளிச்சு கொட்டிரலாம். அதுக்கு முன்னாடி கடைசியா இந்த எடுத்து வச்சிருந்த வெல்லம் கொஞ்சமா போட்டுக்கோங்க. இது எதுக்காகனு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அதுல புளிப்பு காரம் எல்லாமே சேக்கறோம். நாட்டு தக்காளி தான் நான் போடுறேன். சோ இந்த ஸ்வீட் அந்த வெல்லம் கொஞ்சம் கொடுத்து பாத்தீங்கன்னா இனிப்பு சுவை கொடுத்தா அது பேலன்ஸ் பண்ணும். புளிப்பு காரம் எல்லாமே சேர்த்தா அந்த சுவை இன்னும் தூக்கல இருக்கும். தாளிக்கிறதுக்கு இப்ப நான் ஒரு இரும்பு கடாய் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தொக்குக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு அது 10 டேஸ் வரைக்கும் கெட்டு போகாது. அப்படி இல்லை நீங்க அன்னைக்கே செஞ்சு அன்னைக்கே சாப்பிடுறீங்க அப்படின்னீங்கன்னா நீங்க யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ற ரீஃபண்ட் ஆயிரும். எதனால நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தாளிக்கும் போது கடுகு ஆல்ரெடி வெந்தய பவுடர் போட்டிருக்கேன் நான். அதனால கொஞ்சமா வெந்தயம் சில புளி சேர்த்துருக்கோம் இல்லையா அது ஹீட். ஸோ அந்த ஹீட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காகவும் நம்ம வெந்தயம் சேர்ப்போம். வெந்தயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருகப்பில் இந்த குண்டு மிளகாய் சேர்த்து பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும். இந்த இதுக்கெல்லாம் டிஷ்ஷுக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் வதக்கி சுவையா இருக்கும். சோ இந்த டிஷ்ஷை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நீங்க ஃபீட்பேக்கா எனக்கு கொடுங்க.